வெல்கம் டு ஏகே கிச்சன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சேமியா ஜவ்வரிசி வச்சு பால் பாயாசம் தான். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. அது கூட கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் கிஸ்மிஸ் பழம் சேர்த்துக்கோங்க. அது நல்லா பலூன் மாதிரி ஒப்பி வரணும். இந்த பாயாசம் வந்துட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து எல்லா ஃபெஸ்டிவல் ஏதாவது வீட்டில் ஃபங்க்ஷன்னா குயிக்காக பண்ணிடலாம். இப்போ இது கூட 2 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட ஏலக்காய் பவுடர் இருந்தால் நீங்கள் ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம். நான் சும்மா 2 ஏலக்காய் மட்டும் தட்டிட்டு சேர்த்துக்கிறேன். அதையும் நெய்யோட போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம இன்னொரு பவுலில் எடுத்து மாற்றி வச்சிடலாம். இப்போ அந்த நெய் இருக்க பாத்திரத்துலேயே வந்துட்டு 1 கப் அளவுக்கு ஜவ்வரிசி சேர்த்துக்கிறேன். நீங்கள் நெய்யில் வந்து இந்த மாதிரி ஃப்ரை பண்ணும்போது ஜவ்வரிசி நல்லா பொரிஞ்சு வரும். அப்போனா நமக்கு குயிக்காக குக் ஆகிடும். அதுக்காக நம்ம இப்படி ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. நெய்யில் இந்த மாதிரி ரோஸ் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு எல்லாமே வந்துட்டு பொரிஞ்சிடும். அப்போ நம்ம பால் சேர்த்து வேக வைக்கும் போது சீக்கிரமாக வெந்து வந்துடும். இப்போ நல்லா உங்களுக்கு பொரிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள். இப்போ இது கூட நான் 1/2 லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். நல்லா காய்ச்சி ஆற வச்ச பாலாக இருந்தாலும் சரி, இல்லை காய்ச்சாத பால்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். எதுனாலும் நம்ம குக் பண்ண தான் போகிறோம். அதனால் நீங்கள் 1/2 லிட்ரு பால் தண்ணி எதுவும் இல்லாமல் நல்லா திக்காக சேர்த்துக்கோங்க. இது நல்லா ஒரு கொதி வந்தோடனே நான் வந்து 1/2 கப் அளவுக்கு சேமியா, அதாவது ரோஸ்டட் சேமியா, அதனால் டைரெக்டாக நான் சேர்த்துக்கிறேன். சப்போஸ் உங்கள்கிட்ட ரோஸ்ட் பண்ணாமல் இருந்துச்சுன்னா நீங்கள் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ 1 கப் அளவுக்கு ஜீனி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்றலாம். உங்கள்கிட்ட மில்க் மெய்ட் இருந்ததுன்னா அது வந்து 2-3 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது ஹோம்மேட் மில்க் மெய்டு தான். இதோட லிங்க்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தர்றேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் மில்க் மெய்ட் சேர்க்கலைன்னா ஸ்வீட்டுக்கு 1 கப் அளவுக்கு சுகர் போட்ட இடத்துல 1/2 கப் சேர்த்துக்கோங்க. மில்க் மெய்ட் சேர்த்து பண்ணும்போது ஒரு நல்ல ரிச்சான டேஸ்ட்டு கிடைக்கும். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த கிஸ்மிஸ் முந்திரி எல்லாத்தையும் இது கூட சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். அவ்வளோதான் சூப்பரான பால் பாயாசம் சேமியா ஜவ்வரிசி வச்சு சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். கண்டிப்பாக இதை வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.